மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு நாளின் கீழும் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்தில் இருந்த காவலர்கள் மற்றும் சாட்சியங்கள் விசாரணை செஞ்சு சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து அச்சம்பவத்தில் ஈடுபட்ட பிரவீன்குமார் ஏகாம்பரம் ஆகியோர் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு பத்து மணிக்கு கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர் புகார் கொடுத்த அன்று எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு புலன் விசாரணை நடத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கைது செய்து எந்த வழக்கிலாவது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தது உண்டா என்ற அந்த கேள்வியைத்தான் கேட்குறேன் எஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகள் இருவரையே இது மாதிரியான புகார் அழகழித்த தானே அதிமுக ஆட்சி ஆகவே இந்த அரசை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு எதிராக பெண் காவலர்களுக்கு எதிராக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தொடக்கத்தில் சொன்னார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தினந்தோறும் நடந்துக்கிட்டுருக்கு தினந்தோறும் வழிபறி கொலை கொள்ளை எல்லாம் இருக்கிறேன் நான் அவங்க லட்சணத்தை சொல்கிறேன் ராமநாதபுரம் பரமக்குடி இமானுவேல் சேகர் நினைவு விழாவில் துப்பாக்கி சூடு அஞ்சு பேர் மரணம் யாருடைய ஆட்சியில் தேவர் ஜெயந்தி விழாவில் மதுரையில் வெடிகுண்டு வீச்சு நாலு பேர் சாவு சிவகங்கை திருப்பாச்சி உதவி ஆய்வாளர் ஆன்மீன் கதன் படுகொலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செய்யப்பட்டுச்சு கன்னியாகுமரி உதவி ஆய்வாளர் வில்சன் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டது பதிமூணு அப்பாவிகள் மரணம் யாருடைய ஆட்சியில் உங்க ஆட்சியில் தானே கூடங்குளம் போராட்டம் நடத்திய மக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது பொதுமக்கள் ஐஜியை தரையில் இழுத்து சென்றது அவரை கை துப்பாக்கி காணாமல் போனது பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று போதாத உங்கள் ஆட்சியில் வன்னியர் சங்க மாநாட்டில் தொடர்ந்து எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நூறு வாகனங்கள் எரித்தது ஆயிரம் வாகனங்கள் உடைச்சது உங்கள் ஆட்சியில் தான் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு போராட்ட நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தி பொதுமக்கள் வாகனங்கள் காவல்துறையினரே தீயிட்டு கொளுத்தியது யாருடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தான் சாத்தான்குளத்தில் லாக் அப் வன்முறை காவல் நிலையத்தில் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் இது போன்ற சம்பவங்கள்லாம் இந்த ஆட்சியில் இல்லை உங்கள் ஆட்சியில் தான் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அரசியல் பார்க்காம கட்சி பார்க்காம உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எனவே எதிர்கட்சி தலைவர் சொல்லிய அவருடைய குற்றச்சாட்டுக்கு இதுவே பதிலாக நான் சொல்லி அமைகிறேன்